பண்டோராவில் அவரது குடும்பத்துடன் எளிமையான மற்றும் அமைதியான வாழ்க்கையின் முக்கிய கதாபாத்திரமான ஜேக் சொல்லி விவரிக்கிறார். ஒமதாகயா பழங்குடியினரின் தலைவரான அவர், அவருக்கும் அவரது மனைவி நாதிரிக்கும் மொத்தம் 5 குழந்தைகள் உள்ளனர். இப்போது 2 மகன்கள் நடயம் மற்றும் லோ, ஒரு மகள் டக், அவர்களின் வளர்ப்பு மகள் கிரி மற்றும் ஸ்பைடர் என்ற மனித பையன். ஜேக் கிரி தனது அன்பான தோழி கிரேசின் மகள் என்பதை தெளிவுபடுத்துகிறார். அவர் நவி மக்கள் மனிதர்களுக்கு எதிராக போராட உதவும் போது இருந்தார். ஸ்பைடரை பொறுத்தவரை அனைத்து மனிதர்களும் தங்கள் போரில் தோற்று பூமிக்கு திரும்பிய போது அவர் பின்தங்கியிருந்தார். நிறத்திலும் உடல் அளவிலும் வித்தியாசமாக இருந்தாலும் குழந்தைகள் ஒன்றாக விளையாடுகிறார்கள், ஒருவரையொருவர் நன்றாக கவனித்துக் கொள்கிறார்கள் என்று ஜேக் கூறுகிறார். குழந்தைகள் அனைவரும் ஒரு குடும்பம் போல் ஒன்றாக வாழ்வதாக ஜாக் குறிப்பிடுகிறார். இருப்பினும் நாதிரி ஸ்பைடரை விரும்பவில்லை, ஏனென்றால் அவர் கடற்படையை கிட்டத்தட்ட அழித்த தீய மனிதரான கர்னல் மைல்ஸ் கோரிச்சின் மகன் என்று தெரியவந்துள்ளது. ஸ்பைடர் பண்டோராவில் விடப்பட்டது, ஏனெனில் அவர் பூமிக்கு மீண்டும் கொண்டு செல்ல முடியாத அளவுக்கு சிறியதாக இருந்தது. அவர் சொல்வது போல் குழந்தைகளை கிரையோ ஸ்லீப்பில் வைக்க முடியாது. மறுபுறம் கிரி ஸ்பைடருடன் ஒரு சிறப்பு தொடர்பை கொண்டுள்ளார், மேலும் அவரை மிகவும் விரும்பினார். மனித பையன் தனது வாழ்நாள் முழுவதையும் கடற்படையினருடன் கழித்ததால் தானும் அவர்களில் ஒருவன் என்று நினைக்கிறான். ஒரு இரவு நாதிரியும் ஜாக்கும் பேசிக் கொண்டிருக்கும் போது வானத்தில் சில பிரகாசமான விண்கலங்களை அவர்கள் கவனித்தனர். திடீரென்று விண்கலங்கள் அவர்களை நெருங்கி அழிவை ஏற்படுத்தத் தொடங்குகின்றன. ஒமதாகயா வாழ்விடமானது தீப்பிழம்புகளால் எரிக்கப்படுகிறது, இதன் விளைவாக பரவலான அழிவு மற்றும் பல விலங்குகள் இறப்பு. விண்கலங்களில் இருந்து ரோபோட்டிக் பீரங்கிகளுடன் கூடிய சிப்பாய்களின் குழு வெளிப்பட்டு அந்த இடத்தில் எஞ்சியிருப்பதை முடித்துக் கொள்கிறது. தூரத்தில் இருந்து பார்த்துக் கொண்டிருக்கும் நட்டாலியும் ஜேக்கும் பண்டோராவை காலனித்துவப்படுத்தி மற்றொரு முக்கிய இயக்க நிலையத்தை உருவாக்க அங்குள்ள மனிதர்களை ஏற்றிச் செல்லும் ஆர்டிஏ விண்கலம் என்பதை அறிந்து அதிர்ச்சியடைந்தனர். காட்சி பின்னர் மனித ஆய்வகங்களில் ஒன்றிற்கு மாறுகிறது, அங்கு விஞ்ஞானிகள் கர்னலின் கடற்படை குளோனை வெற்றிகரமாக உருவாக்கியுள்ளனர். அவர் இறப்பதற்கு முன் சேகரிக்கப்பட்ட நினைவுகள் மற்றும் தரவுகளால் அவருக்கு உணவளிக்கப்பட்டது. இதன் காரணமாக கர்னலின் குளோனுக்கு அவரை யார் எப்படி கொன்றார்கள் என்பதைத் தவிர மற்ற அனைத்தும் தெரியும். கர்னலுடன் விஞ்ஞானிகள் பண்டோரா மீதான முந்தைய தாக்குதலின் போது இருந்த மற்ற வீரர்களின் குளோன்களையும் தயாரித்துள்ளனர். இதன் விளைவாக கர்னலும் அவரது ஆட்களும் வயலட்டா கயாவையும் குறிப்பாக ஜேக்கையும் அழிப்பதில் மும்முரமாக உள்ளனர். இதற்கிடையில் ஊடுருவும் நபர்களை தடுக்கும் முயற்சியில் ஜேக் கடற்படை இராணுவத்தை ஆர்டிஏ பயிற்சி பெற்ற விநியோக வழிகளை நோக்கி அழைத்துச் செல்கிறார். அவர் வெற்றிகரமாக அதில் ஊடுருவி வெடிமருந்துகள் மற்றும் உணவுப் பொருட்களை திருடுகிறார். இந்த அறுவை சிகிச்சையின் போது அவரது மகன்களில் ஒருவரான லோ அவரது கட்டளைகளுக்கு செவிசாய்க்கவில்லை, மேலும் தன்னை காயப்படுத்திக் கொள்கிறார். ஜேக் அவனை கடிந்து கொண்டு இங்கிருந்து இன்னும் ஒழுக்கமாக இருக்குமாறு கேட்டுக் கொள்கிறார். மறுபுறம் கர்னல் தனது மூத்த ஜெனரல் ஆட்மோரை சந்திக்கிறார். அவர் சாரணர்கள் எனப்படும் நவீன பறக்கும் கூட்டாளிகளை பற்றி அவருக்கு தெரிவிக்கிறார். தற்போது அவர்கள் ஹெலிகாப்டர்களை தாக்கி வேகத்தை குறைக்கின்றனர். இதை கேள்விப்பட்ட குவாரிஸ் அவர்கள் முன்பு போரிட்ட காட்டில் படையெடுத்து அவர்களை பற்றிய சில தகவல்களை சேகரிக்க ஒரு மாஸ்டர் பிளான் செய்கிறார். விரைவில் அவர் மற்ற தோழர்களுடன் காட்டிற்கு வருகிறார். துரதிருஷ்டவசமாக ஜேக்கின் குழந்தைகளும் அதே காட்டில் விளையாடுகிறார்கள். அப்போதே கர்னல் முந்தைய போர்க்களத்தை சுற்றி பார்க்கிறார் மற்றும் அவரது ரோபோ உடைய இன்னும் உள்ளே இருப்பதை கண்டுபிடித்தார். இவை அனைத்தையும் லோ கவனிக்கிறார். அவர் உடனடியாக தனது தந்தையை கழுத்தில் உள்ள குரல் டிரான்ஸ்மிட்டரின் உதவியுடன் தொடர்பு கொள்கிறார். ஜேக் இதை கேட்டு லோ அவர்களிடம் இருந்து விலகி அமைதியாக அந்த இடத்தை விட்டு வெளியேறும்படி அறிவுறுத்துகிறார். அவரும் நடேரியும் தங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பை சரிபார்க்க காட்டை நோக்கி பறக்கிறார்கள். துரதிருஷ்டவசமாக லோக்கும் அவனது உடன்பிறப்புகளும் தப்பி ஓட முயற்சிக்கும் போது அவர்கள் மனிதர்களால் பிடிக்கப்படுகிறார்கள். கர்னல் அவர்களின் விரல்களை உன்னிப்பாக கவனித்து அவர்கள் தனது பரம போட்டியாளர்களின் குழந்தைகள் என்பதை அறிந்து கொள்கிறார். அப்போது நேட்டரியும் ஜேக்கும் அங்கு வந்து ராணுவ வீரர்களை தாக்குகிறார்கள். அவர்கள் தங்கள் பெரும்பாலான குழந்தைகளை விடுவிக்க நிர்வகிக்கிறார்கள், ஆனால் ஸ்பைடர் அல்ல, சிறுவன் துரதிருஷ்டவசமாக தீய மனிதர்களால் அழைத்துச் செல்லப்பட்டான். பின்னர் கர்னல் ஸ்பைடரிடம் அவரது பெயரை கேட்டபோது அவர் தனது மகன் என்பதை விரைவாக புரிந்து கொள்கிறார். மீண்டும் ஓமடகாயாவில் ஜேக் தனது மனைவியை அணுகி அந்த இடத்தை விட்டு கிழக்கு கடற்பரப்பை நோக்கிச் செல்லும்படி அறிவுறுத்துகிறார். அவர் ஸ்பைடரை பற்றி கவலைப்படுகிறார். கர்னல் மற்றும் அவரது மக்களுக்கு அவர்களின் இருப்பிடத்தை வெளிப்படுத்துகிறார். அவர் பழங்குடியினருடன் இருக்கும் வரை மனிதர்கள் அவர்களை தாக்கிக் கொண்டே இருப்பார்கள் என்றும் ஜேக் நாதிரியிடம் கூறுகிறார், ஏனெனில் அவர் தான் கர்னல் கோரிக்கை முதலில் கொன்றார்.
நைரி தனது அழகான வீட்டை விட்டு வெளியேற விரும்பவில்லை, ஆனால் அவள் கணவன் சொல்வதெல்லாம் உண்மை என்று அவளுக்குத் தெரியும். எனவே அவள் அவனுடன் குடியேற ஒப்புக்கொள்கிறாள். மறுபுறம் ஜெனரல் ஆட்மோர் ஸ்பைடரை ஒரு சுழலும் இயந்திரத்தில் வைப்பதன் மூலம் சில கொடுமைகளை வெளிப்படுத்தினார். ஆம், அவரை சிறிய நிர்வாண மனித நூற்பு இயந்திரத்தில் வைக்கவும், அது அவனை பேச வைக்கும். அவர் சிறுவனிடமிருந்து முக்கியமான தகவல்களை பெற முயற்சிக்கிறார், ஆனால் பயனில்லை. ஸ்பைடர் தனது கடற்படை பெற்றோருக்கு மிகவும் விசுவாசமாக இருக்கிறார், மேலும் அவர் அசைய மாட்டார். ஆச்சரியம் என்னவென்றால், கர்னல் தனது மகனை இந்த நிலையில் பார்க்க முடியாது, எனவே அவர் உடனடியாக நூற்பு இயந்திரத்தை நிறுத்துகிறார். பின்னர் அவர் ஜெனரலை அணுகி ஸ்பைடரை தனது சொந்த வழியில் கையாள்வதாக அவரிடம் கூறுகிறார். பின்னர் அவர் சிறுவனை ஒரு தனி அறையில் சந்தித்து அவர் ஒரு மோசமான நபர் இல்லை என்று உறுதியளிக்கிறார். அவரை மீண்டும் பூமிக்கு அழைத்து செல்ல தான் இங்கு வந்திருப்பதாகவும் அவர் வெளிப்படுத்துகிறார். இது ஸ்பைடரின் இதயத்தை சூடேற்றுகிறது மற்றும் இறுதியில் அவர் விரும்பும் தகவலை அவருக்கு வழங்க ஒப்புக்கொள்கிறார். அடுத்த காட்சியில் ஜேக் மற்றும் அவரது முழு குடும்பமும் தங்கள் சொந்த வீட்டை விட்டு வெளியேறி தங்கள் சாரணர்களில் பறந்து செல்கிறார்கள். சில நாட்கள் பறந்து சென்ற அவர்கள் இறுதியாக மற்றொரு நவி பழங்குடியினர் வசிக்கும் மெட்கைனா என்ற இடத்திற்கு வருகிறார்கள். ஆச்சரியப்படும் விதமாக இங்கு வசிக்கும் கடற்படையினர் மங்கலான நிறத்தில் உள்ளனர் மற்றும் அவர்கள் தண்ணீரில் தங்க விரும்புகிறார்கள். ஜேக் மற்றும் அவரது கும்பலை பார்த்து அவர்கள் தங்கள் தோற்றத்தை கேலி செய்யத் தொடங்குகிறார்கள். விரைவில் பழங்குடியினரின் தலைவரான தோனாவாரி தனது மனைவியுடன் வருகிறார். அவர் ஜேக் மற்றும் அவரது குடும்பத்தினரைப் பற்றி சந்தேகம் கொள்கிறார், மேலும் அவர்கள் தண்ணீரில் உயிர் வாழத் தகுதியற்றவர்கள் என்று குறிப்பிடுகிறார். இருப்பினும் தனது குடும்பத்தை காப்பாற்ற ஆசைப்படுகிறார் ஜேக். அவர்கள் எந்த நேரத்திலும் அந்த இடத்திற்கு ஏற்பார்கள் என்று உறுதியளிக்கிறார். சில மனிதர்களால் அவர்கள் எவ்வாறு துரத்தப்படுகிறார்கள் என்பதை அவர் பின்னர் வெளிப்படுத்துகிறார். இதை கேட்ட தோனாவாரி இறுதியாக அவர்களை தங்க அனுமதிக்க ஒப்புக்கொள்கிறார் மற்றும் அவர்களுக்கு தங்குமிடம் வழங்குகிறார். ஜேக்கின் குழந்தைகளுக்கு எப்படி நீந்துவது மற்றும் தண்ணீரை சுற்றி செல்ல அவர்களின் சிறப்பு உயிரினங்களை பயன்படுத்துவது எப்படி என்று அவர் தனது குழந்தைகளிடம் கேட்கிறார். கோரிக்கையை ஏற்று தோனாவாரியின் குழந்தைகள் தங்கள் புதிய நண்பர்களை கடலுக்கு அழைத்துச் சென்று அடிப்படைகளை காட்டத் தொடங்குகிறார்கள். இதற்கிடையில் எப்போதும் மிகவும் குறும்புத்தனமான லோக் ஒரு கடல் உயிரினத்துடன் இணைக்க முயற்சிக்கிறது, ஆனால் கட்டுப்பாட்டை இழந்து தண்ணீரில் விழுகிறது. அவரை பார்த்து குழந்தைகள் சிரிக்கத் தொடங்கினர். இப்படியெல்லாம் நடக்கும் போது பெண் கிரி கடலுக்குள் ஆழமாக பார்க்கப்படுகிறாள். ஆச்சரியப்படும் விதமாக அவள் அந்த இடத்திற்கு நன்றாக பொருந்தினாள் மற்றும் சில கடல் உயிரினங்களை கூட கட்டுப்படுத்த முடியும். மர்மமான மற்றும் வசதியான அடுத்த நாள் கிரி நீருக்கடியில் தியானம் செய்து கொண்டிருக்கும் போது தோனாவாரியின் மகன் அனங்கும் அவனது நண்பர்களும் அவளை அணுகி அவளை கேலி செய்யத் தொடங்குகிறார்கள். அவளை ஒரு வெறித்தனம் என்று அழைத்தனர். இதன் காரணமாக லோக் வந்து ஒரு நாங்கை குத்துகிறார். அனங் இதை உட்கார்ந்து கொள்ளவில்லை, மேலும் சில கழுதைகளை தனது டிக்டெயிலால் கைதட்டத் தொடங்குகிறார். பின்னர் ஜேக் நடந்ததை அறிந்தது அவர் குலத்தலைவரின் மகன் என்பதால் அனாங்கிடம் சென்று மன்னிப்பு கேட்குமாறு தனது மகனுக்கு கோபத்துடன் கட்டளையிடுகிறார். தயக்கத்துடன் லோக் ஒப்புக்கொண்டு மன்னிக்கவும். அனங் அவரை மற்றவர்கள் முன் மன்னித்தாலும் ஆழ்மனதில் அவர் இன்னும் கோபமாக இருக்கிறார். எனவே லோக்கிற்கு பாடம் கற்பிப்பதற்காக நீச்சல் என்ற சாக்குப்போக்கில் அவரை திட்டமிட்ட இடத்திற்கு அழைத்துச் செல்கிறார். இப்பகுதியில் ஆபத்தான கடல் வேட்டையாடுபவர்கள் இருப்பதை லோக் முற்றிலும் மறந்துவிட்டார். சிறிது நேரம் கழித்து லோக் மீன்பிடிக்கும் போது ஒரு பெரிய வேட்டையாடும் அவரை வேகமாக நீந்தி வருகிறது. பயந்து லோக் உதவிக்காக சுற்றி பார்க்கிறார், ஆனால் யாரையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் அப்போதுதான் பியாகன் என்ற ஒரு பெரிய உயிரினம் உதவிக்கு வருகிறது. அது அதன் பரந்த தலையின் உதவியுடன் வேட்டையாடும் விலங்குகளை விரைவாக கொன்றுவிடுகிறது. பியாகன் ஒரு டோல்கியன் அமைதியான மற்றும் புத்திசாலித்தனமான உயிரினம் என்பதை இங்கே நாம் அறிந்து கொள்கிறோம். கடலில் ஆயிரக்கணக்கான துல்கன்கள் உள்ளனர். மெட்கேனா அவர்களின் ஆன்மீக குடும்பமாக கருதுகின்றனர். அவர்களில் பியாகான் மிகப்பெரிய மற்றும் வலிமையானவர். இதற்கிடையில் லோக் மீட்கப்பட்டு பியாகானால் மேற்பரப்பிற்கு கொண்டு வரப்படுகிறார். விந்தையது உயிரினத்தை வெளிப்படையாக காயப்படுத்தும் சில ஹார்பூன்களை வெளியே இழுப்பதன் மூலம் உதவுகிறது. இதன் மூலம் இருவரும் ஒரு அழகான பிணைப்பை உருவாக்கி ஒருவருக்கொருவர் நட்பு கொள்கிறார்கள். லோக் கூட அவரது ஊதுகுழல் வழியாக ஏறுகிறார். அருவறுப்பானது. பின்னர் லோக் நிலத்தை அடைந்தது அவர் தோனாவாரியால் அழைக்கப்படுகிறார். கண்டிப்பான தலைவர் தனது மகனின் ஷெனானிகன்களை பற்றி கண்டுபிடித்து ஆண் மன்னிப்பு கேட்க விரும்புகிறார். இருப்பினும் தன்னலமற்ற லோக் தனது செயல்களுக்கான பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார் மற்றும் அன்னிங்கிற்கும் அதற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று பொய் கூறுகிறார். இது இறுதியாக புதிய கடற்படைகள் அவ்வளவு மோசமாக இல்லை என்பதை அனாங்கிற்கு புரிய வைக்கிறது.
சிறிது நேரம் கழித்து டோ பிரான்சில் உள்ள தனது சகோதரருடன் மீண்டும் இணைக்கிறார் மற்றும் பியாகோன் தனது உயிரை காப்பாற்றியது எப்படி என்பதை விளக்குகிறார். அவருக்கு ஆச்சரியமாக யாரும் அவரை நம்பவில்லை. அதற்கு பதிலாக பியாகான் ஒரு கொலையாளி என்பதை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். அதனால்தான் அது மற்ற கருவிகளால் கைவிடப்பட்டது. மறுபுறம் ஸ்பைடர் சில கடற்படை கலாச்சாரத்தை பற்றி கர்னலுக்கு விவரித்து அவரை ஹல்லேலூஜா மலைகளுக்கு அழைத்துச் சென்று அவருக்கு ஒரு துரோகத்தை தேர்ந்தெடுக்கிறார். முதலில் கர்னல் போராடுகிறார், ஆனால் விரைவில் அவர் அதை கண்டுபிடித்து சுற்றி பறக்கிறார். சிறிது நேரத்திற்கு பிறகு அவர் ஜேக்கின் சாத்தியமான இருப்பிடம் பற்றிய தகவலை பெறுகிறார் மற்றும் அவரது இராணுவத்துடன் மெட்கைனா பாறைகளை நோக்கி செல்கிறார். வந்தவுடன் அவர் ஜோராவில் சிலரை எதிர்கொண்டு அவர்களுக்கு ஜேக்கை தெரியுமா என்று விசாரிக்கிறார். கடற்படையினர் இல்லை என்று கூறும்போது தீய மனிதர்கள் அவர்களில் ஒருவரை கொன்று அவர்களின் வீடுகளையும் எரிக்கிறார்கள். இருந்த போதிலும் நேவிகள் தங்கள் அறிக்கையில் உறுதியாக நிற்கின்றனர். எந்த விருப்பமும் இல்லாமல் கர்னல் தனது குழுவை பிளான்பிக்கு செல்லும்படி சமிக்ஞை செய்கிறார். இப்போது அவர் டூல்கன்களை அதிக எண்ணிக்கையில் கொல்ல விரும்புகிறார். இது இறுதியாக ஜேக்கை இழுக்கும் என்று நம்புகிறார். ஆனால் அவர்களை கொல்வதில் இன்னொரு நன்மையும் இருக்கிறது. டூல்கன்களின் மூளைக்குள் ஒரு விலைமதிப்பற்ற திரவம் உள்ளது. இது பூமியில் உயிர்களின் நீண்ட ஆயுளை அதிகரிக்கும். இந்த திரவத்தின் ஒரு லிட்டர் மில்லியன் கணக்கான விலையில் செல்கிறது. விண்வெளி திமிங்கல மூளைக்கு அனோப்டனியம் விட மதிப்புமிக்க ஒரே வளம். விரைவில் சில வேட்டைக்காரர்கள் கடல் அரக்கர்களை துரத்தத் தொடங்குகிறார்கள். அவர்கள் பல டிராக்கர்களை தாக்கி அவர்களை மயக்கமடையச் செய்கிறார்கள். ஒரு இதயத்தை உடைக்கும் காட்சியில் ஒரு தாய் துல்குன் கொடூரமாக கொல்லப்பட்டதைக் காணலாம். அவளுடைய சந்ததி அதிர்ச்சியில் அவளிடம் கிடக்கிறது. மனிதர்கள் இறுதியில் துல்குன்களுக்குள் டிராக்கர்களுடன் வெளியேறுகிறார்கள். தங்கள் நண்பர்கள் கொல்லப்படுவதை மெட்கேனா கண்டறிந்தது அவர்கள் கோபமடைந்து தாக்குபவர்களுடன் ஈடுபட முடிவு செய்கிறார்கள். இருப்பினும் ஜேக் அவர்களை அமைதிப்படுத்தி டிராக்கர்களை பற்றி முதலில் டோல்கீன்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். எதிர்கால வேலை நிறுத்தத்தை தடுக்க ஒரே வழி இதுதான். டோக் இதை கேட்டவுடன் அதை பற்றி தனது சிறந்த நண்பரான பியாகோனுக்கு தெரிவிக்க அவர் புறப்படுகிறார். ஐன் மற்றும் இன்னும் சில உள்ளூர் மக்களும் அவருடன் இணைந்து கொள்கின்றனர். சிறிது நேரத்திற்கு பிறகு அவர்கள் இறுதியில் பியாகோனை சந்தித்து அவரிடமிருந்து டிராக்கரை வெளியே எடுக்க தயாராகிறார்கள். ஆனால் அப்போதுதான் கர்னலும் அவரது வேட்டையாடும் குழுவினரும் தங்கள் திமிங்கல கப்பலில் வருகிறார்கள். அவர்களை பார்த்த பிறகு ரோப் தனது தந்தையுடன் தொடர்பு கொண்டு நிலைமையை பற்றி அவருக்கு தெரிவிக்கிறார். காலப்போக்கில் அவரும் அவரது நண்பர்களும் பியாகானின் உடலில் இருந்து டிராக்கரை வெளியே எடுக்க முடிகிறது. இதற்கு பிறகு கர்னல் குழுவினர் அவர்களை தேடத் தொடங்கும் போது அவர்கள் தண்ணீருக்கு அடியில் ஒளிந்து கொள்கிறார்கள். இதற்கிடையில் ஜே தோனாவாரியை அணுகி தங்கள் குழந்தைகளை காணவில்லை என்று அவரிடம் தெரிவிக்கிறார். அவர்களை அமைதிப்படுத்தி டிராக்கர்களை பற்றி முதலில் டோல்கீன்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். எதிர்கால வேலை நிறுத்தத்தை தடுக்க ஒரே வழி இதுதான். டோக் இதை கேட்டவுடன் அதை பற்றி தனது சிறந்த நண்பரான பியாகோனுக்கு தெரிவிக்க அவர் புறப்படுகிறார். ஐன் மற்றும் இன்னும் சில உள்ளூர் மக்களும் அவருடன் இணைந்து கொள்கின்றனர். சிறிது நேரத்திற்கு பிறகு அவர்கள் இறுதியில் பியாகோனை சந்தித்து அவரிடமிருந்து டிராக்கரை வெளியே எடுக்க தயாராகிறார்கள். ஆனால் அப்போதுதான் கர்னலும் அவரது வேட்டையாடும் குழுவினரும் தங்கள் திமிங்கல கப்பலில் வருகிறார்கள். அவர்களை பார்த்த பிறகு ரோப் தனது தந்தையுடன் தொடர்பு கொண்டு நிலைமையை பற்றி அவருக்கு தெரிவிக்கிறார். காலப்போக்கில் அவரும் அவரது நண்பர்களும் பியாகானின் உடலில் இருந்து டிராக்கரை வெளியே எடுக்க முடிகிறது. இதற்கு பிறகு கர்னல் குழுவினர் அவர்களை தேடத் தொடங்கும் போது அவர்கள் தண்ணீருக்கு அடியில் ஒளிந்து கொள்கிறார்கள். இதற்கிடையில் ஜே தோனாவாரியை அணுகி தங்கள் குழந்தைகளை காணவில்லை என்று அவரிடம் தெரிவிக்கிறார். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.